வந்தால் முடியும் தோடா. கடலூர் மாவட்ட பண்ருட்டி காய்கறி மார்க்கெட்டில் ஒரே நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியதால் பரபரப்பு. கொரோனா வைரஸ் தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து நடைமுறைப்படுத்தியுள்ளது. ஆனால் அத்தியாவசிய பொருளான மளிகை பொருட்கள் காய்கறிகள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி காய்கறி மார்க்கெட்டில் பொதுமக்கள் கொரோனா வைரஸ் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் முகக்கவசம் அணியாமலும் ஒரே நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வட்டாட்சியர் உதயகுமார், காவல்துறை கண்காணிப்பாளர் நாகராஜன், வணிகர் சங்கம் சண்முகம், மார்க்கெட் சங்க தலைவர் சிவா மற்றும் ரோட்டரி சங்கம் வீரப்பன் ஆகிய நிர்வாகிகள் ஆலோசனை செய்து கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் காய்கறி மார்க்கெட்டை பேருந்து நிலையத்தில் மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது.